அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிற இமேஜ் போல் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு யூடியூப் க்ரியேட்டராக இருந்தீங்க அப்படின்னா 500 சப்ஸ்கிரைபருக்கு மேலே இருந்தாவே கம்யூனிட்டி போஸ்ட் எனேபிள் ஆகிடும். அது வந்து இப்போ எல்லாருக்குமே தெரியும். ஸோ 500 சப்ஸ்கிரைபருக்கு மேலே இருந்து உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட் எனேபிள் ஆகிட்டுனா நீங்கள் போஸ்ட் போடுறதோட ப்ளஸ் நீங்கள் இந்த போலும் க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. தெரியல அப்படின்னா நீங்கள் போல் எப்படி க்ரியேட் பண்ணுறது இதிலே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ போல் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னா ஒரு கேள்வி கேட்போம், அதுக்கு கீழே வந்து ஒரு 3 ஆன்சர் 4 ஆன்சர் கொடுத்துட்டு நம்ம ஓட்டு வந்து கேட்டிருப்போம். ஸோ அதே மாதிரி முன்னாடி வந்து ஒரு கேள்வி ப்ளஸ் 4 பதில் இல்லை 3 பதில் அப்படி தான் அந்த மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சு. இப்போ இமேஜ் ஆப்ஷனும் வந்திருக்கு. ஸோ இமேஜ் வந்து நம்ம கேலரியில் உள்ள இமேஜை செலக்ட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி போஸ்ட்டும் போடலாம். இப்போ நான் உதாரணத்துக்கு உங்களுக்கு பிடித்த ஃபோன் எது அப்படின்னு போட்டு ஆண்ட்ராய்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் ஃபோனு டச் பேட் போட்டிருக்கேன், அதுக்கு ஒரு 7 ஓட்டு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து போட்டிங்க அப்படின்னா நிறையா நம்மளோட ஆடியன்ஸ் கூடையும் சப்ஸ்கிரைபர் கூடையும் எங்கேஜ்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு, அதாவது வந்து ஒரு எங்கேஜாக நம்ம வந்து கனெக்டிவிட்டியில் இருக்கிறதுங்க, ஒரு வாரம் வீடியோ போடலைன்னா கூட இந்த மாதிரி போஸ்ட் கிரியேட் பண்ணி தொடர்பில் இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர் அதிகப்படுத்துறதுக்கும் யூடியூப் தரப்புலேருந்து ஒரு ரெக்கமெண்டேஷனில் வரும். ஸோ இந்த போஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதாவது இந்த போல் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் 500 சப்ஸ்கிரைபருக்கு மேலே இருந்து உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட் எனேபிள் ஆயிட்டுனா கீழே உள்ள ப்ளஸ் பட்டன் எப்படி அமைக்கிட்டிங்கன்னா கிரியேட் ஷார்ட் அப்லோட் வீடியோ கோ லைவ் கிரியேட் போஸ்ட்னு வரும். ஸோ ஒன்று கிரியேட் போஸ்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். கிரியேட் போஸ்ட்டில் உங்களுக்கு கீழே வந்து 2 ஆப்ஷன் காட்டும். ஒன்று வந்து இந்த ப்ளே ஆப்ஷன் மாதிரி காட்டும், இன்னொன்று வந்து இமேஜ் ஆப்ஷன் வந்து காட்டும். ஸோ இமேஜ் ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பைபிள் அவசரத்துக்கு வர மாட்டேங்குது, ஒரு நிமிஷம், இந்த பிரஸ்ஸை தான் தேடிட்டுருக்கேன். எஸ் பிரஸ் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து இமேஜ் ஆப்ஷனுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே இப்போ ரவுண்ட் பண்ணி காட்டணும், இந்த இமேஜ் ஆப்ஷன் கீழே இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட கேலரிக்கு வந்து இது வந்து போகும். ஸோ கேலரியில் நீங்கள் ஒரு 2 ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணி, ஒரு ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்க, இன்னொரு ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி, 1, 2 இல்லை 3 எத்தனை வந்து மேக்ஸிமம் வந்து 5 வரைக்கும் போடலாம். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து 3, 4 அப்படி வச்சுக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட இமேஜ் வந்து லோட் ஆகும். அதுக்குள்ளே ஒரு கேள்வி, ஏதாவது ஒரு கேள்வி, ஹவ் இஸ் யுவர் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு கேள்வி, இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு என்ன ஒரு எங்கேஜ்மெண்ட்டுக்கு என்ன தேவையான, அதாவது எங்கேஜ்மெண்ட்னா உங்களோட சப்ஸ்கிரைபர் கூட தொடர்பில் இருக்கிறதுக்கு ஏதாவது சுவாரஸ்யமான ஒரு கேள்வி, கீழே ஒரு 3-4 இமேஜ் போட்டு இதை போஸ்ட் பண்ணலாம். ஸோ ஹவ் இஸ் யுவர் நெட்ஒர்க் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா நான் இந்த இமேஜ் வந்து ஒரு சாம்பிளுக்காக தான் நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த இமேஜ் வேறு ஏதாவது செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் போஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா மேலே வந்து நான் இப்போ இது பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து மேலே ஏரோ மார்க் இல்லையா, ஸோ இந்த போஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்ட் ஆகிடும். போஸ்ட் ஆனதுக்கப்புறம் எப்படி வரணும்னா நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இல்லையா, ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு ரீச் ஆகிறதுக்கு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை தவறாமல் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷனு. ஸோ உங்களுக்கு வந்து சேனல் க்ரோத் ஆகிறதுக்கும் வியூஸ்க்கும் நிறையா எங்கேஜ்மெண்ட் வர்றதுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சில எனக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நான் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லானது வந்து உங்களுக்கு நான் ரிவ்யூவில் போடுறேன் யூடியூப் டிப்ஸ் அப்படின்ட்டு, அந்த பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு நீங்கள் தவறாமல் பாருங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பை.